சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள திருவான்மியூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வாடிக்கையாளர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடம் இல்லாததால் வெளியிலேயே நிறுத்திச் செல்கிறார்கள். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி படிக்கிறேன் சார். என்னோடய லைசன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணுறதுக்காக திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்தேன். வந்து வண்டியை வெளியே நிறுத்திட்டு நான் உள்ளே போயிட்டு என்னுடைய ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்தில் என்னோடய ப்ராசஸை முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்க்குறேன். என் வண்டியை காணோன்னு சொல்லிட்டு நான் பயந்து போய் சுற்றி தேடிட்டு இருக்கேன். என் வண்டியை பார்க்க முடியல. திடீர்னு இந்த பக்கம் திரும்பி ரொம்ப தூரத்தில் ஒரு வண்டி நின்னுது. அங்கே போய் பார்த்தா என் போலீஸ்காரங்க என் வண்டியை ஏற்றிட்டு போயிட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க. போயிட்டு சார் நான் இந்த மாதிரி வண்டி கொண்டு வந்து இங்கே தான் நிறுத்தியிருந்தேன், வண்டியை ஏற்றிட்டுங்க, என் வண்டியை கொடுங்க சார், இங்கே தான் நிறுத்தியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை இதை வந்து பார்க்கிங் கிடையாது, நீங்கள் வந்து பார்க்கிங் நோ பார்க்கிங் போடுற இடத்துல நிறுத்திட்டீங்க, அதனால் நாங்கள் வண்டி ஏற்றிட்டோம், வண்டியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் அங்கே எந்த போர்டுமே எனக்கு தெரியல, அதனால் அந்த ஏரியாவில் வந்து நோ பார்க்கிங் போர்டே எனக்கு தெரியல, நான் அதனால் எல்லா வண்டியும் நின்றுட்டு நான் நிறுத்திட்டு போனேன், ஆனால் என்னோடய வண்டியை மட்டும் ஏற்றிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, இல்லை பார்க்கிங் வந்து இருக்கிற இடத்துல தான் நீங்கள் போய் நிறுத்தணும். இல்லை சார் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, பார்க்கிங் இருக்கிற இடமே தெரியல எனக்கு, எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுருந்தேன். பார்க்கிங் அந்த பக்கம் இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கேன்னு காமிங்கன்னா அந்த பக்கம் போய் பாருங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட நான் பார்க்கிங் இல்லாமல் சரி வண்டியை கொடுங்க சார் பரவாயில்ல தெரியாமல் நிறுத்திட்டேன், வண்டியாவது கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் ஸ்டேஷன் வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதில் வந்து அவருடைய ஏட்டு ஒருத்தர் வந்து, நாங்கள்லாம் பார்க்கிங்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் தான் தேடி கொண்டு போய் நிறுத்திக்கணும், நாங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். சரி எங்கேனாவது நீங்கள் வந்து ஒரு டைரெக்ஷன் போட்டு காமிங்க சார் அப்படின்னா, டைரெக்ஷன்லாம் நாங்கள் போகிறது எங்களுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்குலாம் டைம் கிடையாது, நீங்களாம் தேடி கண்டுபிடிச்சி நிறுத்திக்க வேண்டியதான். சரி சார் பரவாயில்ல வண்டியை கொடுங்க இப்போ நாங்கள் கிளம்பணும். அதில் ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாருங்க, நீங்கள் அவங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், அங்கே போனால் இன்ஸ்பெக்டர் வந்து 100 கூடன்னு கேட்டுட்டு ஒருத்தர் 100 வாங்கிட்டு இருந்தார். உடனே எங்கள் சார் வந்து, அதெல்லாம் லஞ்சம்லாம் கொடுக்க முடியாது, நான் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வந்து சரி வண்டி எடுங்க நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே, சார் வண்டியை கொடுத்துட்டு போங்க சார் நாங்கள் இனிமேல் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு கேட்டதுக்கு, யோ வண்டியெலாம் தர முடியாது நீலாங்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தாங்க. சரி பரவாயில்ல சார் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபைன் போடுறீங்களோ அதுக்கு ஃபைனை போடுங்க நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு 260 ரூபா ஃபைன் போட்டாங்க. 260 ரூபா ஃபைன் போட்டு, என்ன சார் அவங்ககிட்ட 100 ரூபா வாங்கினீங்க என்கிட்ட 260 ரூபா ஃபைன் போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது வேறங்க இது வேறு, அவங்க பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸில் இவ்வளோ பெரிய ஏரியாவில் ரசாணியாக திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வரவங்க எங்கே வண்டி நிறுத்துறது, திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு எங்கே பார்க்கிங் இருக்குது, வரக்கூடிய அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்கு திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் இருந்தால் கூட வந்து எங்கே வண்டி நிறுத்துறது, எந்த இடத்துல பார்க்கிங் இருக்குது திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு, வண்டி எங்கே நிறுத்தினாலும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இந்த மெயின் ரோடு நிறுத்தினா மட்டும் இல்லை திருவான்மியூர் ஆர்டிஓ மெயின் ரோடு நிறுத்தினா உள்ளே இருக்கக்கூடிய அந்த திருவான்மியூர் பீச்சுக்கு போகிற சந்தில் கூட போய் வண்டியை தூக்குறாங்க. இவங்க எந்த நோக்கத்தில் வண்டியை தூக்குறாங்க என்ன இதில் தூக்குறாங்கன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியல. வந்து இவங்க ஒரு இந்த 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் வந்து இதுபட்டு சந்துக்குள்ளெல்லாம் போய் திருவான்மியூர் பீச்சுக்கு போகிற சந்துக்குள்ளெலாம் போய் வண்டி எடுக்கிறாங்க, அங்கே நிறுத்தினா கூட வண்டி எடுக்கிறாங்க, நான் எங்கே தான் வண்டியை நிறுத்துறது. அப்போ இதுக்கு வந்து திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ்னு ஒரு பார்க்கிங் ரெடி பண்ணி கொடுக்கணும்,
எங்க நிறுத்தின டைரக்ஷன் போடணும், பொதுமக்களுக்கு தெளிவான ஒரு டைரக்ஷனை காமிக்கணும், இந்த இடத்துல பார்க்கிங் இருக்கு இங்கே கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஒரு டைரக்ஷனை கொடுக்கணும். அதை வந்து போலீஸ் ஆஃபீஸர் கேட்டால் அது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. அப்போ யாரை போய் கேட்கறது?